ஹாய் மகா, திஸ் இஸ் யுவர் ஹேண்டில் பாய். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா, நிறைய பேர் இந்த கமெண்ட்ல எல்லாம் கேட்கணும், ப்ரோ உங்க வண்டி எங்க வேணீங்க, இப்படி நீங்க செஞ்சீங்களா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன் என்ன துரத்திட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன விட வேணா வாங்க பார்க்க. முன்னாடி வந்து ஒரு ஆளை உங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அங்க கூட்டினார். இவங்களை யாருக்கா தெரியுமா, நம்ம வண்டியில இருந்து கலைக்கு ஆளு தான். இது எடுத்து வச்சிருக்குன்னா வேற ஆள் இல்லாத இல்ல, அந்த வண்டியில இந்த கண்ணன் தான் தாங்க, அல்லாத தாங்க, அதனாலதான் இதை வச்சிருக்கேன். என்னத்தையும் நம்ம சைக்கிள் பார்ப்போம் வாங்க. இவங்க சும்மா ஆடி நிக்கான பாக்காதீங்க, யார வண்டி யாரும் இல்ல தூக்க முடியாது. ஆனா என்ன வண்டிய என்ன ஃப்ரண்ட் மொபைல் பேண்ட் தூக்கும், இப்ப பாருங்க மாப்பிள தூக்கல பாத்தீங்களா விலத்த. சரி சரி செல்லு செல்லு, என்ன வண்டி போசத்துல காட்டல மோசா எப்படியும் குறைஞ்சது ஒரு 175,000 வந்துடும். சீட்டு மட்டும் அந்த கடை எடுக்கலாம், வேற ஒண்ணு இனி நீ சொல்லுங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படின்னா நான் வண்டி ரெடியாக்கில் இருந்துட்டு அவன் என்ன கூட இருந்தனால எல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் கொண்டு எல்லாம் கரெக்டாக செல்லுவேன். இது உருட்டுனு நினைச்சானுங்க, இந்த ஹேண்டில் பாய் குழப்பம் இல்லை, அது கொஞ்சம் உருட்டு தானே எழுதிரு பாத்தீங்க. இது வந்து கருப்பு தங்கம், தங்கத்தை கருப்புல கலந்து அடிச்சது என்ன இருக்குல்ல. இது ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கா பார்க்க, ஸ்டைலாக இருக்கனால்தான் ஹேண்டில் பாய். அப்படின்னா நிறைய விஷயத்தையெல்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுவோம், அதனால தான் ஹேண்டில் பாய். அவன் வந்து தலையில கடிச்சான் என்ன சாத்து செஞ்சது, மீனாண்டம் அந்த கவரெல்லாம் தொங்க விட்டு போறது இல்லையாக்கா. அப்படின்னா நம்ம ஓட்டின் ரொம்ப வந்து கைப்பிடி பிடிச்ச முடியாது இந்த சைடு, அதனால இதுல தொங்க விட்டாங்க. அரிச்சிருக்கிறது அந்த இது ஐயா தோணும் நினைச்சேன், இது தங்கத்துல அப்படியே ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்கீங்க. செயின் லூஸ் இல்ல, ஒரு கண்ணி வந்து உங்களை பாத்தீங்கன்னா 500 சும்மா பணம் இருக்கேன்டா அப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. பெருசா போடல என ஒரு ஆசையாக்கா, நான் தான் ஒரு செயின் பெருசா போடல இல்ல, அதுக்கு என்ன சைக்கிளுக்கு பெருசா போட்டிருக்கனால என் லூஸா கிடக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன எல்லா வீடியோல ஸ்டாண்ட் மட்டும் தான் தலையில அடைஞ்சு இருந்துட்டு வேற ஒண்ணு. இது அங்கங்க வந்து உடஞ்சி இருக்கு சொல்லியோட பாக்காங்க, இது உடஞ்சது இல்ல நான் வேணாம் சொல்லி கம்போர் கிடச்சு சொல்லி கல்லி டிராவினது எல்லாம் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வந்து இல்லை அதான் வந்து இல்ல வரும். நம்மளுக்கு வந்து காற்றடைச்சோக்கு சின்ன சின்ன கடையில இல்லை, இந்த வண்டியில போய் காற்றடைச்ச முடியாது, அதனால வந்து ஒரு 2,00,000 பக்கத்துல ஆச்சு. இந்த டயர் கஷ்டப்பட்டேன், வீட்டு பத்திரம் தந்தங்க அம்மா, அதனால கொஞ்சம் டயர் வண்டி கொஞ்சம் சூப்பரா போட்டுருக்கு. காற்றடைச்ச தேவையில்லை, எத்திர வேணா யாரலாம் வேணா யாரு பாருங்க. நான் யாருனே அதுக்கு தலை எழுதி உடையதுல இருந்துச்சு ஓட்ட இருக்கு, அப்படின்னா டயர்ல ஒரு ஓட்ட போட்டுட்டு இருக்கு. அது இருக்கு, இது என்னத்துக்குன்னா நம்ம பெயிண்ட் இருக்கம்ல காற்று ஏறோம், போட்டது. இது வந்து அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து டெய்லி அவன் வந்து தலைகட்டோக்கு வார் கிட்டாது, அவன் இங்கே தூரம் இடத்துக்கு போனாங்க, அண்ணன் லடாக் போகும்போது அவனு வார் இல்லை, அது கொண்டு எங்கேயும் போனா கலையன் தெளி இதில் போட்டு வச்சிருக்கதாக்கம் எல்லாமே ஸ்ப்ரிங் இல்லாம ஒன்று போட டெய்லி எல்லா சனியும் லடாக் போயிட்டு நியாயம் கால் தரும் வண்டியை பார்க்க. ஒரு கொஞ்சம் ஒரு 1,000 கிலோ இருக்கா, அவ்வளோதான் இருக்கும் வண்டி பார்க்க, வந்து கிலோ இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள எல்லாம் தங்கத்துல இது பார்க்க, ஒரு 1,000 கிலோ இருக்கும், ஆனா வந்து வெளியிருந்து பாக்கிகளுக்கு கொஞ்சம் 2,000 கிலோ இருக்க போல இருக்கும், அவ்வளவு எல்லாம் இருக்காது. தாத்தா வந்து துபாய் ஷேக், அதான் எப்படி இறக்கி வச்சிருக்கு. வீட்டுல இல்ல போனா சின்ன மாதிரி தான் எங்கட்ட எடுத்து கையில கிரீஸ் உள்ள இதுக்கு உள்ள எல்லாம் தங்க மாட்டோம் அடிச்சு வச்சிருக்கு தங்கம். இந்த டேரி பத்தியில பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆடா ஆட்டோமேட்டிக் அது ஏன் ஆடுது கறக்கி, இது முட்டை இல்லை சாப்பிடும் இந்த வண்டி கறக்கி ஆட்டு விடுங்க. தமிழ்நாட்டிலும் சரி இதுவரை இதே மாதிரி வண்டி இறங்கவே இல்லை.
எல்லா சிஸ்டமும் உண்டு. உங்களுக்கு என்னெல்லாம் சிஸ்டம் வீட்டில் வேற இறங்கலையோ இறங்கிச்சோ சார்ஜ் பண்ணலாம். செல்லு அந்த சீட்ல வச்சாலும் சார்ஜர் இதுல வச்சாலே மதி. நம்ம மொபைல் எங்க போகும்போது இதுல வச்சாலே சார்ஜ் ஃபுல் ஆகும். செக்கில் ஆட்டின சுத்தமான விருட்டு அப்படி நினைப்பியா? ஆனா அப்படி இருக்காது. உண்மை 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 இல்ல. அவன மனசு நீ கஷ்டப்பட பாத்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியுது. ஆனா இவங்க ஒண்ணும் போய் தெரியல என்ன அது வேற என்ன சந்தோஷம். ஆனா நான் எல்லாம் போய் ஏன்னா போய் முன்ன சின்ன வயசுல இருந்தே பிடிச்சா அது போய் தெரியாது. அது நான் தெரிய மாட்டேன். இப்படி தெரியவனால கண்டா எனக்கும் பிடிச்சாது. இவரு ஏதாவது ரொம்ப கம்பி எல்லாம் வந்து தங்கத்துல முளைச்சு போட்டிருக்கிறது பாருங்க வேற ஏதாச்சும் உங்களை பார்க்கணும்னா ஏதாவது சைக்கிளில் உங்களுக்கு அது ப்ரோ எங்கிட்ட வேணுங்களை கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்க. ஆ இறக்க இப்படி ஒரு வண்டியை ஒரு வண்டியை தூக்கணும் சொல்லும்போ உலகத்தில் ஒரு அவார்டு தரணும். ஆனால் நாங்கள் அதை பெருசாக எல்லாம் விரும்பியது இல்லை அவார்டெல்லாம். என்னதுன்னா சைக்கிளை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் செல்லணும் நினச்சேன் எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமை. யூடியூப்ல அப்படினா இன்ஸ்டாகிராம்ல என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன யூடியூப்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏனா லைஃப் கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும். அதே மாதிரி இனி டெய்லி யூடியூப்ல தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். அதுக்கு உங்க கீப் ஆன் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. டாடா இன்னால பாத்து லடாக்குக்கு நேரா ஆச்சு. ட்ரெயின் இருக்கு வா போ.